நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பித்த போது 9வது பகுதியாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட 420 கிட்ட போட்டிருக்கேன். அதில் 9வது பகுதியாக போட்ட ஒரு கோவில் வந்து திருக்கடவுர் அப்படிங்கிற திருக்கடையூருங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிற கடவுர் மயானம் சொல்லிட்டு ஒரு ஊரை பற்றி போட்டிருந்தேன். இன்றைக்கி திருப்பி அந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான விஷயத்தை பற்றி சொல்லணும்ட்டு போனினபடியாக இந்த பகுதியை நான் போடுறேன். காசிக்கு சமமான க்ஷேத்திரங்கள் சொல்லிட்டு தென்னிந்தியாவில் உங்களுக்கு மாயவரம், ஸ்ரீவாஞ்சியம், திருவெண்காடு, திருவையாறு, சாயாவனம் அப்படின்ட்டு ஊர்கள் இருக்குது. அந்த மாதிரியில் அதுக்கப்புறமா மயானம் அப்படிங்கிறது, அந்த மயானம்ங்கிறதுல நமக்கு காசி மயானம், கச்சி மயானம் அதாவது காஞ்சிபுர மயானம், காழி மயானம் சீர்காழி மயானம், நாலூர் மயானம், நாலூர் மயானம்ங்கிறது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது. அடுத்தது திரு மெய்ஞானம்ங்கிற கடவுர் மயானம். இந்த 5 மயானங்கள் இருக்குது. மயானம்ங்கிறதே நமக்கு தெரியும், ஒரு இறப்பு முடிக்கிற இடம், இறந்தா போகக்கூடிய இடம். அப்போ இந்த ஊருக்கு ஏன் மயானம்னு வந்ததுன்னு பார்த்தோம்னாக்க, ஒவ்வொரு யுகத்து போதும் அந்த யுகம் முடியும்போது பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகம் அழியும். அப்போது பிரம்மாவும் அழிஞ்சிருவாராம், சிவபெருமானால் பிரம்மாவும் அழிக்கப்படுவாராம். அதுக்கப்புறமா அவருக்கு திருப்பி உயிரை கொடுத்து அவருக்கு படைப்பு தொழிலை திருப்பி கொடுப்பாராம். அப்படி தான் ஒவ்வொரு யுகமாக நடக்கிறது அப்படின்னு புஸ்தகங்களில் படித்தோம். இந்த ஸ்தலத்துலேயும் அப்படி தான் பிரம்மாவுக்கு ஒரு யுகம் முடிஞ்சு இந்த ஸ்தலத்தில் பிரம்மாவுக்கு திருப்பி உயிரை, அதாவது தேவர்கள் எல்லாம் கெஞ்சி கேட்டுண்டபடியாக இங்கே திருப்பி உயிரை கொடுத்து அந்த பிரம்மா வந்து சிவனை பூஜனை பண்ணி சிவ ஞானம் பெற்றபடியாக இந்த ஊருக்கு பேர் வந்து திரு மெய்ஞானம் அப்படிங்கிறது தான் பேர். அந்த திரு மெய்ஞானம்ங்கிறத மறைஞ்சு போய் இன்றைக்கி கடவுர் மயானம் அப்படிங்கிற பேரில் இருந்துட்டுருக்கு. இந்த ஊர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்களில் காவிரியோட தென்கரையில் இருக்கிற 48வது ஸ்தலமாக இருக்குது இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை யாரெல்லாம் பாடியிருக்கான்னு பார்த்தோன்னா அப்பர், சுந்தரர், சம்பந்தர் அவ எல்லாரும் பாடியிருக்கா. இந்த சம்பந்தர் பாடின பாட்டு வந்து பாசமான கலைவார் பரிவார் கமுத மனையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார் அப்படிங்கிற பாட்டு. இந்த ஸ்தலத்து சிவனை வந்து வேண்டிண்டாக்க ஆசை தீர கொடுப்பாராம். அவ்வளவு பழமையான கோவில் திருக்கடையூரில் போய் 60 கல்யாணம் ஆயுஷேமம் எல்லாம் பண்ணிக்கிறவா அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கிற இந்த கோவிலை பார்க்காம வந்துடுறா. திருக்கடையூருக்கு போயிட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டு வந்தால் தான் முழு புண்ணியம் சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இப்போது காசிக்கு போய் கங்கையில் குளிக்கணும்னு ஆசைப்படுறவளுக்கு எல்லாருக்கும் அந்த கங்கையில் போய் குளிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்போது அதுக்கு வந்து பண வசதி காரணமாக இருக்கலாம், இல்லை வேலை பலு காரணமாக இருக்கலாம், இல்லை உடல்நிலை காரணமாக இருக்கலாம். அப்படி கஷ்டப்படுற வாளுக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற வாளுக்கு தென்னிந்தியாவில் சில இடங்களில் கங்கை தான் இருக்கா, அந்த கங்கையை வணங்கி அந்த நாளில் குறிப்பிட்ட நாளில் கங்கை வருவா தென்னிந்தியாவுக்கு, அங்கே போய் அவளை அந்த தீர்த்தத்தில் குளித்தாலே கங்கையில் குளித்த பலன் உண்டுன்னு சொல்லுவாள். அப்படிப்பட்ட கோவில்களில் என்னெல்லாங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட சொல்கிறேன்.
ராமேஸ்வரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கப்புறமா திருவிசை நல்லூர்னு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அங்கே ஸ்ரீதர் ஐயா வாழ்ந்துருந்தார். அவருக்கு கார்த்திகை, அந்த கோவிலை பற்றியும் ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன். அங்கே கார்த்திகை மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு இப்போவும் அந்த ஐயா அவர்கள் வாழ்ந்த வீட்டில் கங்கை அந்த கிணத்துலேருந்து பொங்கி வர்றத பார்க்கறதுக்கும் அதில் போய் குளிக்கிறதுக்கும் அவ்வளவு பெரிய கூட்டம் இன்றைக்கும் போயின்ட்டுருக்கு. அதே மாதிரி திருநள்ளாறில் பார்த்தோன்னாக்க கங்கை தண்ணி அங்கே இருக்குதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஸ்ரீவாஞ்சியம் சொல்லிட்டு அழைக்கக்கூடிய அந்த காசிக்கு சமமான க்ஷேத்திரங்களில் ஒன்றான ஸ்ரீவாஞ்சியத்துலேயும் குப்த கங்கை அப்படின்னு சொல்லிட்டு மறைந்த கங்கையாக இருந்துட்டுருக்க. அப்புறம் மயிலாடுதுறையில் பார்த்தோன்னாக்க ஐப்பசி மாதத்தில் அந்த முன்னாடி துலா கட்டம்ட்டிருக்கும் அந்த இடத்துல கங்கையே வர்றதா ஐதீகம். அந்த மயிலாடுதுறையில் துலா ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது கங்கையில் குளித்ததுக்கு சமானம். அதே மாதிரி பழமுதிர் சோலையில் வந்துட்டு நூபுர கங்கை அப்படிங்கிற இடம் இருக்குது மதுரை பக்கத்தில். திருச்செந்தூரில் இன்றைக்கும் பகல் நண்பகலில் 12 மணிக்கிட்ட கோவில் சிவாச்சாரியர் அந்த குருக்கள் வெளியில் வந்து கடலுக்கு தீபாராதனை காட்டுவா. அதுக்கு காரணம் பகல் நேரத்தில் கங்கையானவள் அந்த கடலில் வர்றதா ஐதீகம். அந்த நேரத்தில் தரிசனம் பார்க்குறதும் அந்த சமுத்திர ஸ்நானம் பண்ணுறதும் கங்கையில் குளித்ததுக்கு சமானம் சொல்லி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த மாதிரியில் ஒன்று தான் இந்த கடவுர் மயானத்தில் இருக்கிற ஸ்தலத்துலேயும் ஒரே ஒரு நாள், வருஷத்தில் ஒரே ஒரு நாள் இங்கே வந்து கங்கை பொங்கி வர. நித்தியபடி கங்கை இருக்கா, ஆனால் கங்கையை எல்லா ஜனங்களும் பக்த ஜனங்கள் பக்த கோடிகள் எல்லாரும் குளிக்கிறதுக்குன்ட்டு இருக்கிற ஒரே ஒரு நாள் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தோடு சேர்ந்த நாள் அதுதான். நாளைக்கு 3ஆம் தேதி ஏப்ரல் 2022 பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திரம். அப்போது என்னோடய மனசெல்லாம் அந்த கடவுர் மயானத்தில் தான் இருக்குது. அங்கே போய் குளிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. இந்த இடத்துல எப்படி என்னத்தினால கங்கை வந்தா அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, மார்கண்டேயன்ட்டு ஒருத்தர் இருக்கார், 16 வயசு, அவருக்கு ஆயுள் போயிடுங்கிறது இருக்குது. அப்போது அவர் வந்து சிவனை வணங்கி இந்த பக்கத்தில் இருக்கிற அமிர்தகடேஸ்வரர் திருக்கடையூரில் இருக்கிற அமிர்தகடேஸ்வரர்கிட்டயே பூஜை பண்ணிட்டு யமதர்மராஜா வந்து காலன் வந்து உயிர் எடுக்கிற நேரம் சிவனை போய் அவர் கட்டின்றார். அப்போ அந்த பாசக்கயிறு வந்து சிவலிங்கத்தோடு பிடிச்சி இழுக்கிறபடியாக சிவனுக்கு கோபம் வந்து யமனை வதம் பண்ணிடுறார். அந்த மார்கண்டேயனுக்கு என்றைக்குமே 16 வயசோடு வாழக்கூடிய சிரஞ்சீவியாக வாழுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிடுறார். இப்படி தனக்கு வரம் அளித்த அந்த சிவபகவானுக்கு கங்கை தண்ணியால் அபிஷேகம் பண்ணணும்னு மார்கண்டேயர் ஆசைப்பட்டாராம். தன்னோட பக்தனோட ஆசைகளை தீர்த்து வைக்கிறவர் தானே அவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாராம், இந்த கடவுர் மயானத்தில் பின்னாடி ஒரு பெரிய தீர்த்தம் இருக்கும், அதில் கிணறு பக்கத்துலேயே இருக்குது, அந்த கிணறுல கங்கை தண்ணி இருக்குதுன்னு சொல்லி கங்கை தண்ணியை வரவழைச்சாராம். அதனால் இன்றைக்கும் பார்த்தேன்னாக்க இந்த கோவிலில் இருக்கிற கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துட்டு ஒரு வண்டியில் கட்டி திருக்கடவுருக்கு கொண்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம்ங்கிறது இந்த கடவுர் மயானத்தில் இருக்கிற இந்த காசி தீர்த்தம், கடவுர் தீர்த்த கிணறுலேருந்து வரக்கூடிய காசி தீர்த்தத்தை தான் எடுத்து இன்றைக்கும் அபிஷேகம் பண்ணிட்டுருக்க. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, இந்த கோவில் இந்த கடவுர் மயான கோவில்லையே இருக்கிறவர் இந்த பிரம்மா பூஜித்த பிரம்மபுரீஸ்வரர்.
இங்கே இருக்கிற அம்பாள் வந்து மலர் குழல் மின்னம்மைன்னு சொல்லி சொல்லுவா. இது ஒரு மேற்கு பார்த்த சிவாலயம். மேற்கு பார்த்த சிவாலயமே ரொம்ப சிறப்பு. அதில் பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார், பிரம்மா பூஜித்த சிவன். இந்த கோவிலில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து இந்த பிரம்மபுரீஸ்வரருக்கு அபிஷேகம் கிடையாதுங்கிறது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு. இந்த தீர்த்தத்தை வெறும் கடையூரில் இருக்கிற அமிர்தகடேஸ்வரருக்கு தான் வண்டி வச்சு எடுத்துட்டு போவார். ஆனால் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் இந்த ஸ்தலத்தில், அதாவது இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த தீர்த்தகிணர்லேருந்து கங்கை பொங்கி வர்ற கங்கையை எல்லா பக்த ஜனங்களும் ஸ்நானம் பண்ணலாம், நன்னீர் ஆடலாம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அன்னைக்கு பக்தியோடு செய்கிறவாளுக்கு திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கிற சிவன் மேற்க பார்த்துருப்பார், அம்பாள் கிழக்க பார்த்து மாலை மாத்திர கோலத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து கல்யாண தடைகளுக்கு நீக்கம் கிடைக்கிற ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. இந்த மார்கண்டேயருக்கோசரம் கங்கையே இந்த கிணத்துல வரவழைச்ச நாளும் இந்த பங்குனி அஸ்வினி நட்சத்திரம், பங்குனி மாசத்துல வர்ற அஸ்வினி நட்சத்திரத்து அன்னைக்கு அப்படின்னு சொல்லி, அதனால தான் அந்த ஒரு நாள் இங்க சிறப்பா இருக்கு. இந்த பதிவை பார்க்கறவா யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, நீங்க அந்த கும்பகோணம் இது வந்து மயிலாடுதுறை மாயவரம்ங்கிற மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோவில் தான் இந்த கோவில். திருக்கடையூர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கீங்களோ, போய் நாளைக்கு அந்த கங்கை தண்ணியில் குளித்து புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப வருஷத்தில் ஒரே ஒரு நாள் கிடைக்கிற நாளாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கோவிலை பற்றியும் நான் படித்தேன். திருமாந்துரைங்கிற இடத்துல இருக்கிற கோவிலில் சந்திரகிணர்லேருந்து 2018 அப்படியே தண்ணி பொங்கி வந்து கோவிலெல்லாம் நனைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்துருந்தேன், டிவி நியூஸ்லெல்லாம் பார்த்தேன். இன்றைக்கும் அதிசயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. அதனால் இது ஒரு ஆன்மீக பூமி, தெய்வ பூமி தான் இது. யாருக்கெல்லாம் சக்தி சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக போய் பங்குனி மாதத்து அஸ்வினி நட்சத்திரம் கூடிய 3/4/2022 அன்னைக்கு கடவுர் மயானத்தில் அந்த காசி தீர்த்தத்துலேருந்து கடவுர் தீர்த்த கிணறுல வரக்கூடிய கங்கை தண்ணியில் குளித்து அருள் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம். தேங்க்யூ.